அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். மாணவர்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு செயல் பகுதியில் ஐந்தாவது செயல் பகுதி கனிச்சாறு. கனிச்சாறு இதனுடைய ஆசிரியர் யார் பார்த்தா பெருஞ்சித்திரனார். இவர் வந்து 1933 1995 வரை இவர் வாழ்ந்த காலம் சொல்லலாம். முன்னுரை முடிவுரை நீங்களாக இரண்டு உட்தலைப்புகளை கொண்டு இந்த கட்டுரை அமைகின்றன. அதாவது எந்த செயல்களால் வந்து தமிழ் வாழாது, எவற்றால் தமிழ் வாழும், இதைத்தான் அவர் வந்து இந்த கனிச்சாறு அப்படிங்கிற கவிதையில வந்து சொல்ல வர்றாரு. பயனற்ற செயல்களால் தமிழ் வாழாது, தமிழ் வாழ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதா இந்த கவிதையில நமக்கு வந்து சொல்றாங்க. அதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். பெருஞ்சித்தனருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருடைய ராசமாணிக்கம். இவர் வந்து இவர் நடத்திய இயல் இதழ்கள் பார்த்தா தமிழ்ச்சிட்டு, தென்மொழி போகின இவர் நடத்திய இதழ்கள். இவர்களுக்கு வந்து தமிழகம் தந்த பெயர் என்னன்னு கேட்டா பாவலரேறு. அப்ப பாவலரேறு பெருஞ்சித்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டத்தை தமிழ் சான்றுகள் இவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இவர் எழுதிய இவர் பிறந்த ஊர் என்னன்னு கேட்டோம்னா சமுத்திரம் அப்படிங்கிற ஊர்ல வந்து பிறந்தாரு. இவர் எழுதிய நூல்கள் வந்து ஒரு 40க்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து எழுதியிருக்காங்க. அவற்றில் சிலவற்றை மட்டும் கொடுக்குறேன் உங்களுடைய அது சிலவற்றை மட்டும் நான் சொல்கிறேன், அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. நூறாசிரியம், கொய்யாக்கனி, என்சுவை என்பது, அறுபருவ திருக்கூத்து, கனிச்சாறு, ஜாதி ஒழிப்பு, மகப்புகு வஞ்சி போன்ற நூல்கள் எல்லாம் இவர் இயற்றிய நூல்கள். நமக்கு வந்து இந்த கனிச்சாறு அப்படிங்கிற கவிதையில பெருஞ்சித்தனார் வந்து எவற்றை செய்தால் தமிழ் வாழாது, எவற்றை செய்வதால் தமிழ் வாழும் அப்படிங்கிற கருத்தை தான் முன் வைக்கிறாங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். பயனற்ற செயல்களால் தமிழ் வாழாது. நம்ம என்னென்ன செய்கிறோம் அப்படின்னா சில செயல்கள் வாழ்க்கையில செய்யும்போது சில பயனற்ற செயல்களை நாம் செய்து கொண்டே இருப்போம், அதனால் மட்டும் தமிழ் வாழாது அப்படிங்கிறத வந்து அவர் முன்வைக்கிறார். தமிழ் வாழ்க என்பதால் மட்டும் தமிழ் வாழாது, தமிழ் பெயரை வைப்பதால் தமிழ் வாழாது. தமிழ் வாழ்க வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க நம்ம முழங்கி கொண்டே இருந்தால் மட்டும் இந்த தமிழ் வந்து என்ன செய்யாது, வாழாது. அதே போல நம்ம பிறந்த குழந்தைகளுக்கு தமிழ் பெயரை வைப்பதால் மட்டும் தமிழ் வாழாது. தமிழ் பெயரை வைப்பாங்க ஆனா அதன்படி வாழ மாட்டாங்க. அதான் சொல்றாங்க, தமிழ் பெயரை வைப்பதால் மட்டும் தமிழ் வாழாது. வெற்றி பெருமிதத்தால் பிறரை வென்று விட்டோம் என்ற மற்றவரை பார்த்து கூறி வாய்விட்டு சிரிப்பதாலும் தமிழ் வாழாது. நம்ம வந்து வெற்றி வென்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிறரை நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்களை பார்த்து நம்ம வாய்விட்டு சிரிப்பதனால மட்டும் தமிழ் வாழாது. உலகெல்லாம் விழா கொண்டாடிய பெருமை பெற செய்வதால் மட்டும் தமிழ் வாழாது. உலகெல்லாம் நம்ம வந்து உலகத்துல வந்து நிறைய தமிழுக்காக நிறைய விழாக்கள் கொண்டாடுவோம், அப்படி விழா கொண்டாடி பெருமை சேர்ப்பதனால் மட்டும் தமிழ் வாழாது. அதே போல நிறைய பட்டிமன்றங்கள் தமிழ் வந்து சம்பந்தமாக நிறைய வந்து பட்டிமன்றங்களை வைப்பதாலோ இல்ல பாட்டு அரங்கம் வைப்பதாலோ, பாட்டுக்கு பாட்டு வைக்கிறோம் இல்லையா, பாட்டு அரங்கம் கேட்பதாலும் மட்டும் தமிழ் வாழாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இலக்கியத்துல சில பாடல்களை இனிமையாக எடுத்து சொல்லி முழக்கமிடுவதால் மட்டும் தமிழ் வாழாது. சில பேர் வந்து பேச கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா இலக்கியத்துல வந்து சில பாடல்களை அப்படியே அழகா நினைச்சுவாங்க, இசையோடு பாடி இனிமையாக எடுத்து சொல்லி முழக்கமிடுவாங்க, அதனால் மட்டும் தமிழ் வாழாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தட்டி, சுவர், தொடர் வண்டி, உந்து வண்டி இந்த பகுதியில் இந்த இடத்துலலாம் நம்ம போய் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லி எழுதி வைத்து முழங்குவதால் மட்டும் தமிழ் வாழப்போவதில்லை என்று மனம் குமுறுகிறார் பாவலர். இவங்க வந்து தமிழ் மொழிக்காக இந்த தேவனைய பாவனார் அதுக்கப்புறம் பெருஞ்சித்தனார் நிறைய தமிழ் அறிஞர்கள் வந்து போராடி இருக்காங்க. அதனால அவங்க வந்து மனம் குமுறாரு, இதனால நம்ம செய்வதால் மட்டும் தமிழ் வாழாது, அதற்காக நாம் முழு மூச்சாக நாம் வந்து என்ன செய்யணும், செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத அவங்க முன் வைக்கிறாங்க. அடுத்து பாருங்க, தமிழ் வாழ இவையும் செய்ய வேண்டும். அப்ப நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னா தமிழ் வாழாது, இதெல்லாம் பயனற்ற செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம என்ன செஞ்சோம்னா தமிழ் வாழும் அப்படின்னு பார்த்தா, செந்தமிழ் செய்கின்ற அறிஞர்களை காத்தல் வேண்டும். செந்தமிழ்காக யாரெல்லாம் வந்து போராடுறாங்களோ பாடுபட்டிருக்காங்களோ அந்த அறிஞர்களை காத்தல் நமக்கு வந்து வேண்டும். செம்மையான தூய தமிழை பேசுதல் வேண்டும். நம்ம வந்து என்ன வந்து அதாவது தூய தமிழை நம்ம வந்து பேசுதல் வேண்டும். கொச்சை தமிழோ இல்லைன்னா பிறமொழி சொற்கள் கலந்த சொற்களை நம்ம பயன்படுத்துவது கூடாது அப்படிங்கிறத தான் முன்வைக்கிறோம். அப்படி செஞ்சோம்னா நம்ம கண்டிப்பாக நினைச்சு நம்ம தமிழ் வாழும். முந்தைய வரலாற்றினை அறிந்து தெளிதல் வேண்டும். அதாவது முன்னோர்கள் வந்து பல அறிஞர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய வரலாற்றை நாம் அறிந்து வந்து தெளிதல் வேண்டும். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை, அவங்களுடைய வரலாற்றினை, அவங்களுடைய குறிப்புகளை நாம் முழுமையாக அறிதல் வேண்டும். அறிந்து அறிதல் மட்டும் போதாது, அதில் தெளிவு வேண்டும் அப்படிங்கிறத முன்வைக்கிறார்.
அடுத்து பாருங்க, முச்சங்கங்களின் உண்மையினை தேர்தல் வேண்டும். முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் நம்ம படிச்சிருப்போம். அந்த மூன்று சங்கங்களுடைய வந்து இப்ப நான்காம் சங்கம் ஒண்ணு இருக்குது. அந்த நான்காம் சங்கத்தை உருவாக்கியவர் யாரு அப்படின்னு பார்த்தா பாண்டித்துறை தேவர். மதுரையில் நம்ம வந்து நாங்கள் மூன்று சங்கங்கள் வளர்த்த இடம் வந்து நமக்கு மதுரை, அப்படி தானே? அப்போ வந்து முதல் இரண்டு சங்கம் அழிந்திருச்சு. அந்த மூன்று சங்கங்களுடைய உண்மையை நாம் வந்து தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அந்நியர்களின் தீங்குதலால் தமிழுக்கு உண்டான வரலாற்று வீழ்ச்சிகளை எடுத்து கூற வேண்டும். அந்நியர்களுடைய தீங்குகளால் நமக்கு தமிழுக்கு என்னென்ன உண்டான வந்து வரலாற்று சம்மந்தமான வீழ்ச்சிகளை நாம் மற்றவர்களுக்கும், அந்நியர்கள்னால் யார், ஆங்கிலர்களால் ஏற்படுகின்ற நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம அன்பர்களால் நிறைய வந்து துன்பங்களை வந்து நம்ம வந்து அனுபவிச்சிருக்கோம். அதே போல தமிழ் வந்து வாழக்கூடாது, தமிழ் வாழக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஆங்கிலத்தை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த தீங்குகள் எல்லாம், அந்த வரலாற்று நிகழ்ச்சியெல்லாம், அதற்காக நம்ம தமிழ் அறிஞர்கள் போராடிய போராட்டங்கள் எல்லாத்தையுமே, அந்த வரலாற்றுகளை நாம் எடுத்து கூற வேண்டும். இளைய தலைமுறைகளுக்கும் இனி வருகின்ற தலைமுறைகளுக்கும் நம்ம எடுத்து கூற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, நொந்து போன உள்ளம் செழித்தது போல இந்த புதிய உலகத்தை நோக்கி நடத்தல் வேண்டும். நம்ம மனது நொந்து போன உள்ளம், நம்ம மனசு வந்து ரொம்ப கஷ்டத்தில் நொந்து போயிருக்குன்னா அது எப்படி புதிதாக வந்து செழித்து வளர்வது போல இந்த உலகத்தை, புதிய உலகத்தை நாம் வந்து நோக்கி நடத்துதல் வேண்டும். அடுத்து மேலும், பிறமொழி கலந்து பேசும் தரம் குறைந்த தமிழ் வழக்கத்தை நீக்குதல் வேண்டும். பிறமொழி கலந்து பேசும்னா இப்போ வடமொழி சொற்களோ இல்லைன்னா வடமொழி சொற்கள் தான், பிறமொழி சொற்கள், ஆங்கில சொற்கள், வடமொழி சொற்கள், இந்த மாதிரி வந்து சொற்களை எல்லாம் நாம் கடந்து பேசும் பொழுது நமக்கு வந்து தமிழ் வந்து வளம் வந்து நமக்கு வந்து குறையும். அப்போ நம்ம என்ன செய்யணும், பிறமொழி கலந்து பேசும் தரம் குறைந்த தமிழ் வழக்கத்தை நீக்குதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எழுதும் போது கூட வடமொழி சொற்களை நீக்கி எழுதுவது மிக நல்லது. அடுத்து, தொண்டர்கள் எல்லாம் தெருக்களில் உள்ள கடைகளிலே தொங்குகின்ற பெயர் பலகைகளை மாற்றி தமிழ் பெயர்களை பலகைகளாக புதுப்பிக்க வேண்டும். இப்போ தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில தொண்டர்கள் வந்து தமிழுக்கான சில தொண்டர்கள் இருப்பாங்க. இப்போ நிறைய கழகங்கள் இருக்குது, தமிழ் வந்து உலக தமிழ் கழகம் அப்படின்னு நிறைய கழகங்கள் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து சும்மா பேருக்குன்னு வந்து சொல்லாமல் தெருக்களில் உள்ள கடைகளில் தொங்குகின்ற அந்த பெயர் பலகைகள் பார்ப்போம் இல்லையா, அதில் வந்து அதில் தமிழ் பெயர்களை வந்து வைத்தல் வேண்டும். அதை மாற்றி நம்ம புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிலம் கலந்ததோ, வடமொழி கலந்ததோ, பிறமொழி கலந்த சொற்களோ இல்லாமல் முழுமையாக தமிழ் சொற்களுமே நம்ம வந்து பெயர் பலகைகளாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, சுவடி செய்தித்தாள் அறிவியல் கலைகளில் எல்லாம் தமிழை விதத்திடல் வேண்டும். ஓலைச்சுவடிகள் மூலமாகவும், செய்தித்தாள்களின் மூலமாகவும், அறிவியல் மூலமாகவும், கலைகளின் மூலமாகவும் எல்லாம் நாம் தமிழை விதைத்திடுதல் வேண்டும். இவ்வாறு செய்தால் மட்டும் தமிழ் வாழும் என்கின்றார் பெருஞ்சித்தனர். அப்ப எவற்றை செய்தால் வந்து தமிழ் வாழாது, எவற்றை செய்தால் தமிழ் வாழும் அப்படிங்கிறத வந்து இங்க வந்து பெருஞ்சித்தனர் வந்து முன்வைக்கின்றார். அடுத்து பாருங்க, இந்த கவிதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பயனற்ற செயலால் தமிழ் வாழாது என்பதையும், தமிழ் வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவர் ஒரு பட்டியலிட்டு காட்டுகின்றார். அதன்படி நடந்தால் நிச்சயமாக தமிழ் வாழும் என்பது ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.